இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெடுங் காலமா சம்பிரதாயங்கிறது. இத பாருங்க, ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுன்னு பேசுங்க. ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுலதான் இருக்க போற, அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா. நீ ராதாவும் சின்னஞ்சரிசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேளேண்டா. அம்மா, நீ ராதாவும் சின்ன செஞ்சுங்க ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது. அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த குறும்பு செய்யறதுக்காக தானே 20,000 ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டிருக்கேன். அதுக்காக இங்கயா உங்க குறும்பு தரத்தை வீட்டுல போய் வச்சுக்கலாம். இப்ப காத்து வாங்குங்க. சொன்ன கேளுங்க, இதெல்லாம் வீட்டுக்கு அவங்கதான் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் சொல்றாங்கல்ல. அப்புறம் என்னயா? ஏன் இங்க வந்து உட்காந்து ஏன் வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? எந்திரியா, ஏண்டா வாசு, ஏன் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? என்னடா பண்றது, அமாவாசை விருதோன்னு சாப்பாட்டுக்கு தான் வச்சாங்க, ஆனா ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா சதிகார பசங்க. ஏண்டா 1982 இருந்துகிட்டு 1892 மாதிரி பேசுற? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கண்ணா. ஏய் போடா, நான் தூக்கி எறிஞ்ச என்னடா பண்றது? என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும். பாசமான பேச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற? செல்ஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல. என்னடா பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கவலைப்படாதடா வாசு, ஒரு சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன். என்ன அப்படி முடிக்கிற? இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டி ரொம்ப பெருசு. என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? இஸ் தி ஃபேமஸ் ஃபிலிம் டான்சர் சுலோச்சனா. ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. ப்ரோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவானே இவன் தான். ஓ, ஒன்னா படிச்சு ஒன்னா பாஸ் பண்ணி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். கட்டின பொண்டாட்டியோட முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். பாலு, இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? சாச்சா, இவ எங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட், ஒரு டைப்பான பொண்ணு. அழக படைச்ச ஆண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டான். எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா? இந்த பயல 5 வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தேன், பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க ரெண்டு பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். ஓகே. பாலு, இப்ப நீ போற ரூட்டே சரியில்லை. ஏ, உள்ள கொஞ்சம் போட்டு பாரு, அப்பதான் என் ரூட் என்னன்னு உனக்கு புரியும். ஏ, இது உனக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? ஏ, 2,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், வீண் அடிச்சிடாத கண்ணா. பாலு, சாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? சாரா? சாரே ஒரு ப்ராப்ளம் தான். சிப்ஸ் சாப்பிடுங்க. எனக்கு தெரியும், பிராண்டி குடிச்சா சிப்ஸ் சாப்பிடணும்னு. கொஞ்சம் முகர கட்டையும் பார்க்கவே சைக்கிள். லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏய் பாலு, எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இவளை கூட்டிட்டு வந்து என்ன கும்மாலம் அடிக்க சொல்றேன். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். கொஞ்சம் மொகரே.
ஐயோ என்னது ஒரே புழுக்கமா இல்ல ராணி பாயன் பீச்சு பக்கமா போய் காத்து வாங்குவோம் பாலு என்ன பாலு பாரு வாச்சதுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும் அதுதான் வாழ்க்கை உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன் இந்த பாட்டில் முடி முடி ஃபாலோ மீ வாசு கண்ணா போட்டுமா ஜாலி ஜாலி எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது பொம்பளை அவ சுதுப்பாத வா இப்படி ஐயோ இது வேற நடுவுல குடு குடு ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி வெறுக்க கூடாது என் பொண்டாட்டிய தவிர எல்லா பொம்பளைக்கு மேல எனக்கு வெறுப்பு தான் என் மேல கூடவா நீ ஒரு பொண்ணா யோ அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடி வெட்டுறாது என்ன தொடாத கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா யோ நீ வேணா ராமனா இருந்துக்க நான் சீதை இல்ல விட்டு முடிச்சதிகா யோ யோ என்ன ஏதாவது மேட்டர் உண்டா ஒண்ணுமில்ல ராதா கரெக்டா தப்பு இல்லாம டைப் அடிக்கிற ஆனா ஆண்டா உன் தலையெழுத்த தப்பு தப்பா அடிச்சு வச்சுட்டோம் என்ன சொல்றீங்க விதின்னு ஒண்ணு இருந்தா அத யாரால நம்ம மாத்த முடியும் கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன் ராதா கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனா உனக்கு நரகத்துல நிச்சயம் செய்துட்டாங்க போல இருக்கு நாம என்ன பண்ண முடியும் உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா ஏற்கனவே கசந்து போயிருக்கிற இந்தா இந்த காபி சாப்பிட்டு உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லிருக்கேன் என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க நரகம் நீங்க சொர்க்கம் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே ஒண்ணுமில்லம்மா சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் முடியல ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் இது பாருங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும் சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பறீங்க சொன்னா நீ நம்ப மாட்டே ஏன்னா உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் உனக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுபாறேன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேந்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன ராணி என்ன சொல்றீங்க ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம் தப்பு இல்ல ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா அவளுக்கும் உன் புருஷனுக்கும் ரொம்ப நாள கனெக்ஷன் அதை நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன் கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க யாரு என்ன சொல்றீங்க நோ நோ இத நான் நம்ப மாட்டேன் நீ நம்பாம இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டாம் பாரு தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ நம்பாதம்மா என்ன நீயா சந்தேகப்படுற அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா ஆமா ராதா சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவும் எனக்கு கிடையாது இது வரைக்கும் நான் எந்த புண்ணியை ஏறெடுத்து பார்க்காதவன் நீ ஒண்ணுனா வேணும்னு ஆபீஸ்ல யார்ட்டாவது கேட்டுப்பாரு எத்தனையோ பெண்கள் என்ன நீ ஒரு ஆம்பளையான் கூட கேட்டிருக்காங்க ஆனா அதுக்காக நான் கவலையே படல நான் ஒரு கற்புள்ள ஆம்பளையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன போய் நீ சந்தேகப்படுறியே ஏமல தப்பா நினைக்கிறியே நான் உங்களை நம்பிடுங்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அயோக்கியதனை பண்ணிட்டீங்க ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா நான் நம்ப மாட்டேன் ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா ஏய் சக்சஸ் என் கூட பிறந்ததுடா ஏன் தெரியுமா கடவுள் எப்பவுமே என் கூட வந்துட்டு இருக்கார் ஆமா வாய் கிழிய பேசுவ என்ன வம்பல மாட்டி விடுவ என்னடா சொல்ற பின்ன என்னடா படிதாண்டா பத்தினி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன போய் இந்த வம்பல மாட்டி விட்டுட்டியாடா அன்னைக்கு நடந்த பார்ட்டி விட்டு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப சந்தேகப்படுற ஏண்டா
பத்து நிமிஷம் போறியா? வாயமுடுற அறிவு கட்டவன. ஒருத்தியோட வாழ்ந்து ஒருத்தியோட சாகணும் தான் ஆடி மாச கொடுமைக்கு ஆளானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. சரி படல விடு. ஆனா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாளேடா. அவ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். யோசிக்கிறத எனக்கு அறவழத்துக்கு முன்னாடி யோசிடா. ராதா வாங்க பாலு, வாங்க உட்காருங்க. ராதா வீட்டுல குப்பை இருந்தா அதை உடனே கூட்டிடணும். மனசுல சந்தேகம் வந்தா அதை உடனே வெளியே கூட்டிடணும். என்ன பாலு என்ன சொல்றீங்க? ராதா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைங்களும் சந்தேகப்படலாம். ஆனா அந்த சீதையோட ஹஸ்பண்ட் ராமனையும் இந்த ராதாவோட ஹஸ்பண்ட் வாசுவியும் சந்தேகமே படக்கூடாது. ஓஹோ உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்ல வந்தீங்களா? இல்ல ராதா, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்றேன். ராதா அந்த பதிவிரத சீதைக்கு ஒரு ராம மாதிரி உனக்கு ஒரு வாசு. வீணா அவனை போய் சந்தேகப்படுறியன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நடிகை சுலோச்சனாவோட அவனை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் ராங் கால்குலேஷன் ராதா. படத்துல அவன் ஒரு சீன் வந்தாலும் சரி, இவன் அந்த தியேட்டர் விட்டே வெளிப்படுவான் தெரியுமா? சந்தேகத்தை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு புதைச்சு வச்சுக்கிறத விட வாய திறந்து கேட்டுறது நல்லது இல்லைங்களா? கேட்கறதுனாலதா வேணும்னா பேப்பர்ல எழுதி தர சொல்றேன். ராதா நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கூட 4 வருஷம் தான் கேரண்டி தரும். ஆனா வாசுக்கு நான் ஆயுள் பூரா கேரண்டி தரேன். உண்மையத்தான் சொல்றேன் ராதா, நிச்சயமா நீ அவன் நம்பலாம். விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்துவிடு கண்ணே. அன்பன் வாசு. டபா இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்கு சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. மிஸ்டர் வாசு, what do you mean by writing letter to me? Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. Vasu, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ண கூப்பிடுறிய. இது உனக்கே விரசமா தெரியல? எல்லாம் எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம் சார்? என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். ஆடாடே ஆடியா ஆடியா? ஐயோ ஆடியா? ஓ ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. ஐ அம் சாரி. தம்பி இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது. வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன்,
ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டியில அடிச்சாங்க. இத பாருங்க, பட்ட பகல்ல இந்த வேலை எல்லாம் வெச்சுக்காதீங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னு வெச்சிருக்கங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்லை. இந்த வேலை எல்லாம் வெச்சுக்காதீங்க. நேரா ஆபீஸ் போறீங்க. சாயங்காலம் தான் வீட்டை ஏட்டி பார்க்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாளே துரத்துறிய? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடிதான் விழும். ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சினிமாக்காரி, அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ, அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா, அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன். ராதா, இது பால் கார்டு, 7ஆம் தேதி பணம் கட்டணும், இல்லன்னா காலையில காபி சாப்பிட முடியாது. இது எலக்ட்ரிக் பில், 10ஆம் தேதி பணம் கட்டணும், இல்லன்னா வீட்டுல லைட் தெரியாது. ராதா, இது மளிகை கடை பில், 306 ரூபாய் பாக்கி இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு ஆகாது. என்ன, நான் தான் இருக்க மாட்டேன்னு. ராதா, பால்கார அம்மாவுக்கு 10 ரூபாய் பணம் கொடுக்கணும், இல்லன்னா பஜாரி மாதிரி கத்துவா. ராதா, நான் வரேன். ராதா, 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 நான் சொல்றது கேளு ராதா. ராதா, 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 ராதா. இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே, தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம தகப்ப விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ? சாபம் விடுறது இருக்கட்டும் சார், சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னி கூட பார்க்க முடியாது. 10 லட்சம் போயிருச்சே சார். எல்லாரும் தான் தப்பு பண்ற, ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியான தப்பு, 10 லட்சம் ரூபாய் தப்பு. கண்டதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கோச்சிட்டு போயிருக்கிற வாசுவோட பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னத்த சார் ஐடியா சொல்றது, அந்த அம்மா போனா கூட பரவாயில்லை, 10 லட்சம் போயிருச்சே. அந்த 10 லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் 20 கல்யாணம் பண்ணிருப்பேன் சார். காசுக்கு காசும் போய் கட்டின பொண்டாட்டி கைவிட்டு போயிட்டாள். இத பாருங்க, காசு போனதோ பொண்டாட்டி போனதோ கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா நீங்களா இப்படி அறுக்குறீங்களே அதான் பெரிய கவலையா இருக்கு. எது போனியா? எங்கம்மா சொல்ற மாப்பிளையா? அப்படி அவரை பத்தி பேச கூட எனக்கு வெக்கமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷரை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. 4 பேருக்கு முன்னால பேச கூட வெக்கப்படுற அந்த பிள்ளையம்மா அப்படி நடந்துச்சு? ஊமைதான்ப்பா ஊரை கெடுக்கும், அந்த வாயில பூச்சி என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. ஐயோ, 10 லட்சம் கேட்டாலே புள்ள இருக்குது. பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா. ஒரு நாள் தாமத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னா, காலம் பூரா எங்கப்பா என்ன கண்கலங்காம வச்சு காப்பாத்த போறாரு? குடும்பம்னா 4 தான் இருக்கும், அத நாம தான் அனுசரிச்சு போகணும். 4 அனுசரிச்சிருவேன்ப்பா, அண்ணா என்னை விட வேற ஒருத்தி தான் பெருசுன்னு நினைக்கிறேன். அவரை அந்த 5வது தான் என்னால அனுசரிக்க முடியல. அதுக்காக அவர் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாமா? நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சா அதுல குளிக்க நினைக்கிறது முட்டாள்தானே இல்லையா? ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாம கண்ணியா வாழலாம், ஆனா கல்யாணமாகி கண்ணியா வாழக்கூடாதுமா. இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க, அவ பாட்டு பேசிக்கிட்டே போறா, நீங்க பாட்டு நின்னுகிட்டே இருக்கீங்களே. என்ன என்னடி பண்ண சொல்ற, அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை அவ பாடுறா, உனக்கு தெரிஞ்ச பாட்டை நீ பாடுற, உங்க 2 பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாதடி, எடுபடா.